சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே எழுத படிக்க தெரியாத வயது முதிர்ந்த ஏழை விவசாயிகள் இருவருக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. இருவரும் கருப்பு பணம் மூலம் சொத்து சேர்த்ததாக கூறி விசாரணைக்கு ஆஜராக உத்தரவிட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். ஆத்தூர் அருகே உள்ள ராமநாயக்கன் பாளையம் வடக்கு காடு அப்பம் சமுத்திரம் கிராமத்தில் கண்ணன் கிருஷ்ணன் ஆகிய சகோதரர்களின் 6.5 ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது. இந்த நிலத்தை அபகரிக்க குணசேகரன் என்ற பாஜக நிர்வாகி முயற்சித்து வந்ததாக கூறப்படுகிறது. விவசாயிகள் நிலத்தை தர மறுத்ததால் பயிர் செய்ய இயலாமல் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். வேறு வழியின்றி ரேஷனில் அரிசி வாங்கி கஞ்சி குடிக்கும் நிலைக்கு இருவரும் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எனக்கும் குணசேகரனுக்குள்ள ஒரு சில ஆண்டுக்கு முன்பு முன் விரோதம் உண்டு. அந்த விரோதத்தை வைத்து எங்களை இப்போ தற்சமயமாக நாங்கள் கிழங்கு வச்சதோ ரெண்டாவது நெல் வச்சதோ தண்ணி விட்டு சேதம் பண்ணி கிழங்கு பிடுங்காத, அது எதுக்கும் உபயோகம் இல்லாத 5 லட்சம் ரூபாய்க்கு ஆகக்கூடிய கிழங்கு கடைசியில் 50 ஆளை விட்டு பிடுங்கக்குள்ள ஒரு 20,000 தான் வந்தது. அந்த கூலிக்கும் லாரி வாடகைக்கும் சரியாக போச்சு. இப்படியே 4 வருஷமாக எங்களை தொல்லை கொடுத்து இதுவரையிலும் பயிர் பண்ணாதான் 20 லட்சம் ரூபா கடனாக்கி எங்களை பெரிய தொல்லையில் இமிசையிலும் வாழ வழி இல்லாமல் சாகம் வழி இல்லாமல் சோத்துக்கு வழி இல்லாமல் ரேஷன் கடையில் வாங்கி இப்போ அரிசி ரேஷனில் வர அரிசி தான் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு காலத்தை நானே எங்கள் அண்ணாரும் கண்ணங்கிற வரோம் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். இந்நிலையில் தள்ளாத வயதில் எழுத படிக்க தெரியாத அந்த விவசாயிகள் இருவருக்கும் சில மாதங்களுக்கு முன்பு சென்னை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இருந்து சட்டவிரோத பணப்பரிமாற்றம் பற்றிய விசாரணைக்கான அழைப்பாணையை அனுப்பியுள்ளனர். இதையடுத்து அந்த அப்பாவி விவசாயிகள் இருவரும் வழக்கறிஞர் பிரவீணா என்பவருடன் விசாரணைக்கு ஆஜராகினர். ஆனால் சென்னை அமலாக்கத்துறை உயரதிகாரி ரித்தேஷ்குமார் என்பவர் வழக்கறிஞரை அனுமதிக்காமல் ஆவணங்களுடன் விவசாயிகளை மட்டும் ஆஜராக கூறி அராஜகமாக நடந்து கொண்டதாக வழக்கறிஞர் பிரவீணா குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் டிஜிபி அலுவலகத்தில் அமலாக்கத்துறையினர் மீது புகார் அளித்துவிட்டு விவசாயிகள் ஊர் திரும்பினர். இளைஞரணி செயலாளர் தலைவராக இருக்கிறாங்க. பண்ணாத அக்கிரம அந்த பகுதியில் பண்ணாத அராஜகங்க, பாஜக மதுரை அராஜகம் இவங்களாட்டம் பாஜகவில் சேர்ந்ததுலேருந்து பல அராஜகம் நடத்திட்டு வராங்க. இந்த பகுதி பூராவுமே அவனுக்கு அடிமை ஆகணுங்கிற நிலையில் நிறைய பேர்த்த நிலம் ஏமாற்றி 1 ஏக்கர் நிலத்துலேருந்து இன்றைக்கி 15 ஏக்கர் நிலம் அவன் சேர்த்துருக்கானா, எத்தனை பேர்த்த கொள்ளையடிச்சிருப்போம் பாஜகவில் சேர்ந்து. பாஜகவினருடன் கூட்டு சேர்ந்து கொண்டு அமலாக்கத்துறையினர் தங்களது நிலத்தை அபகரிக்க துணை போவதாகவும் தங்களது நிலத்தை அரசு காப்பாற்றி தர வேண்டுமெனவும் பாஜக நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் அப்பாவி விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.